நாதன் பதிப்பகத்தில் இந்த வருஷத்தில் நாங்கள் வந்து பேரலல் சினிமா அப்படின்ற இந்த புத்தகத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். வாட் இஸ் பேரலல் சினிமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுதலாம், ஏன் இது இங்கிலீஷில் இருக்குது. பொதுவாக இது ஒரு பெரிய மூவ்மெண்ட். இந்த சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டில் வந்து நிறைய மூமெண்ட்ஸ் வந்து நியூ மூவ்மெண்ட்டு, அப்புறம் வந்து டாக்மான், நிறைய மூமெண்ட்ஸ் வந்து வேர்ல்டு சினிமா மாற்றிருக்கு. ஆனால் இந்தியன் சினிமாவில் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டாக உருவானது தான் இந்த பேரலல் சினிமா. அது வெளியே அவ்வளோவா தெரியாமல் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு ஒரு இந்திய சினிமாவுடைய ஸ்ட்ரக்சரையே நிறைய மாற்றிருக்கு. இன்றைக்கி நம்ம அது சுருக்கம் சொன்னால், இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பரியரும் பெருமாள், ஜெய் பீம் மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக தமிழில் வரதை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான சினிமாக்களுக்கெல்லாம் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்திய அளவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக ஜாதிய கட்டமைப்பெல்லாம் பற்றி ரொம்ப ஓப்பனாகவும், அதில் ஒரு அந்த கதையமைப்பையும் அதே சமயம் நேர்த்தியான தொழில்நுட்பத்தோடையும் ஒரு நிலம் சார்ந்த கதைகளை மிகச் செறிவான ஒரு படமாக உருவாக்கி தந்த ஒரு மூமெண்ட் தான் இந்த பேரலல் சினிமா. பொதுவாக இந்த பேரலல் சினிமாவோடைய என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, பொதுவாக ஆர்ட் ஃபிலிம்னா வந்து சத்யஜித் ரே, ரித்திக் கட்டக் அப்படின்ற மாதிரியான ஒரு மூமெண்ட் வந்து நம்ம ஊரில் இருந்துச்சு. அந்த மூமெண்ட்டு வந்து ஃபிலிம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டருக்கு வராது, படத்துக்கு வராது. படத்தில் வந்து அவங்க எல்லாம் வந்து ஹார்ட் ஆஃப் ஃபிலிம் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ஃபிலிம் சொசைட்டி தான் பார்க்கணும், இல்லை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் போய் பார்க்கணும். ஆனால் இந்த சினிமாக்கள் அப்படி இல்லை. இந்த அது ஒரு கட்டத்திற்கு அப்படி இருந்துச்சு. ஆனால் மேஜராக அப்போ கமர்ஷியல் சினிமா தான், பெரிய பெரிய நடிகர்கள் அப்போ நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சினிமாக்கள் தான் வந்து தமிழ்நாடு இங்கே எப்படி எம்ஜிஆர் சிவாஜி மாதிரியோ, அதே மாதிரி அங்கே வந்து ராஜேஷ் கண்ணா, அப்புறம் தர்மேந்திரா போன்ற பெரிய பெரிய ஸ்டார் சினிமா தான் இந்தியா முழுக்க இருந்துச்சு. இந்த சமயத்தில் சாதாரண முகங்களும் நடிக்க முடியும், யார் வேணாலும் நடிக்கலாம், நல்ல கதை இருந்தால் போதும், நல்ல திறமையான திரைக்கதை இருந்தால் போதும். இந்த ஆட்டம் பாட்டம் கேளிக்கை அம்சம் எதுவுமே இல்லாமல் சினிமா ஓடும், அதுவும் தியேட்டருக்கு உருவாக்குனது தான் இந்த பேரலல் சினிமா. இது ஆர்ட் சினிமா மாதிரியும் இல்லாமல், அதாவது தியேட்டருக்கே வராத மெதுவாக நகர ஆர்ட் சினிமா மாதிரியும் இல்லாமல், அதே சமயத்தில் முழுசாக கமர்ஷியல் சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோயிசம், அடிதடி, சண்டை, டான்ஸ் அப்படியும் இல்லாமல், நல்ல கதை அம்சங்களோடு சேர்ந்து நல்ல கதாபாத்திரங்கள் யதார்த்தமான கதை அம்சத்தோடு உருவாக்கப்பட்ட உருவான அலை தான். இதில் வந்து மிருனாள் சென்ற போன்ஸ் ரூம் தான் இந்த படத்துடைய துவக்க புள்ளியாக இருந்தார். அதுக்கப்புறம் ஷியாம் பனகல், அப்புறம் கோவிந்திகள் அப்படின்னு பெரிய அலை உருவாச்சு. 72 நிறைய படங்கள் வந்து அதனுடைய தாக்கத்தினுடைய தான் நம்ம ஊரில் 16 வயதிலே வீடு, பாலுமேந்திராவுடைய படங்கள், மகேந்திரனுடைய உதிரிப்பூக்கள், பசி, தண்ணீர், இது மாதிரி தண்ணீர் இது மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு. அப்போது இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு பயங்கர இப்படியும் சினிமா எடுக்க முடியுமா அப்படின்றத வந்து ஒரு வெற்றி விட்டுருங்க. இங்கே பசியெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படம், 16 வயதிலே வெற்றி படம். உதிரிப்பூக்கள்லாம் 400 நாள் ஓடிச்சுன்னா யாரும் நம்புவாங்களா? அதெல்லாம் பெரிய ஹீரோக்கள் இல்லை, மேக்கப் இல்லை, பெரிய டான்ஸ் பாட்டெல்லாம் இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுக்க அப்படி ஒரு பெரிய ஒரு வேவ்மெண்ட்டை உருவாக்கின ஒரு இந்த அந்த பேர் தான் பேரலல் சினிமா மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. பெங்காலில் உருவாச்சு, கேரளாவில் அடூர் கோபாலகிருஷ்ணன், அரவிந்தன், நிறைய பேர் வந்து ஜான் அப்ரஹாம், நிறைய டேரக்டர்ஸ் வாங்க. கன்னடத்தில் வந்து அதே மாதிரி, ஆந்திராவில் எல்லா ஊர்கள்லேயும் எல்லா மாநிலங்கள்லேயும் பிடிச்சி, அதுக்கப்புறம் அதுக்கு என்எஃப்டிசி சப்போர்ட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அந்த மூமெண்ட் வந்து தமிழ் இந்திய சினிமாவை கோலிச்சிச்சு. அவங்களுடைய பற்றின இந்த முழுமையான ஒரு புத்தகம் தான் இந்த பேரலல் சினிமா. ஒரு சிறந்த பைண்டிங்லேயும் நல்ல ஒரு ஒரு சிறந்த தாலிய ஃபோட்டோக்களோட வந்து அச்சிட்டு வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த படம், இந்த புத்தகம். இந்த வருஷ புத்தக கண்காட்சி வந்து பரவலாக வந்து பெருசாக ஓகே இல்லைன்னா மோசம்னு சொல்ல முடியாது. ஆனால் இனி வரும் நாட்கள் இன்னும் நான் இந்த 4-5-6 நாட்கள் இருக்குது, அதுக்குள்ள இது இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாக வரும்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.